ஸ்வெச்சா கேசரினா ஸ்வச்ச சுச்சாயை ஆயாசித்த இந்தவகா த்ராயந்தாம்போ மதுரிபோகோ பிரபன்னார்த்தி சிதோ நகா ஷிங்காரத்தினுடைய பல பேதங்களை பார்த்தோம் அதுல வந்து ரசத்வனின்னு உண்ண எடுத்தோம்னா கூட நமக்கு வந்து பல இதனுடைய ஒரு ஒரு பல பிரபேதங்கள் இருக்கு அதுக்கு ஒரு ரசத்தை எடுத்தோம்னா விபாவத்தினுடைய பிரபேதங்கள் உத்திபன விபாவத்தினுடைய பிரபேதங்கள் அதுக்கப்புறம் அனுபவம் வெபிச்சாரி பாவங்கள் இதனுடைய ஒவ்வொன்றத்தினுடைய ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல பலது இருக்கும் ஒரு சாதாரண லெவல் எடுத்துட்டோம்னா சப்த சப்தம் அர்த்தம்ங்கிறது சரீரம்னு எடுத்துட்டோம்னா சப்தார்த்த சப்தாலங்காரங்கள் அர்த்தாலங்காரங்கள் அலங்காரங்கள் இவைகளினுடைய ஒரு பொசிஷன் இவைகளுடைய ஒரு ஒரு வெரைட்டிஸ் அதனுடைய ஒரு காம்பினேஷன்ஸ் அதுலேருந்து எவ்வளவு ஆனந்தியம்ங்கிறத சொல்லிட்டு அதுல திங் மாத்திரம் தூ த உச்சதே ஏனா புத்தி ஆசாதிதா ஆலோகா சர்வத்ரைவ ஆலோகாதி ஒரு கோடிட்டு நான் வந்து காமிக்கிறேன் எந்த மாதிரி அலங்காரங்கள் கோடிட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல அந்த திங் மாத்திரம் உச்சியே அங்க கோடிட்டு காமிக்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் சப்தாலங்காரத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் இவருடைய அரேஞ்ச்மெண்டே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு அதாவது ஒரு காவியத்துல வந்து ஆத்மாவுக்கு என்னென்னலாம் காம்பினேஷன்ல இப்போ அர்த்தம் வந்து ஏற்படலாம்ங்க வச்சிருந்தோம்னா அதனுடைய அங்கங்களா இருக்கக்கூடிய சப்தம் அர்த்தம் அத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அணிகலன் சோ சப்தாலங்காரத்தினுடைய ஒரு பொசிஷன் இப்போ அந்த ரசத்வனிக்கு ஏற்ப என்ன அப்படிங்கறத சொல்ல போறாரு ரசத்வனின்னு சொல்லியாச்சு ஆத்மான்னு சொல்லியாச்சு அப்போ ஒவ்வொரு பார்ட்ஸும் இந்த ரசத்வனியில வந்து எங்க அமைய அமையப்போறது எப்படி அதனுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் என்னங்கறத சொல்லப் போறாரு அதுக்கு சப்தாலங்காரத்துல அனுப்பிராசத்தை முதல்ல எடுத்துக்கிறாரு ஷிங்கார ரசமா இருந்ததுன்னா அந்த இடத்துல அனுப்பிராசம்ங்கறது வியஞ்சகமா ஆகாது வியஞ்சகம்னா நமக்கு வந்து சப்தம் வர்ணம் நமக்கு வந்து வியஞ்சகமா ஆகலாம் வியங்க அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு சாமர்த்தியத்தை உடையதாக இருக்கலாம் ஒரு காவியத்துல ஆனா அஹ் என்னன்னா சப்த சாமியம் அல்லது அஹ் ஆனா ஸ்வர வைஷ் வைஷமியம் ஷ லட்சணம் பார்த்தோம்னா அனுப்பிராசம் சப்த சாமியம் வைஷம்யே அபி ஸ்வரஸ்ய எது வரும் அதுக்கு அந்த பிராசம் இருந்ததுன்னா அது வந்து ஸ்ருங்காரத்தை தெரிவிக்கிற மாதிரி ஆகணும்ங்கிற அவசியம் இல்ல மதுரமான பதங்கள் இருக்கணும் மதுரமான வர்ணங்கள் இருக்கணும் ஹார்ஷா வர்ணங்கள் இருக்க கூடாது அது வந்து எனக்கு ஸ்ருங்காரத்துக்கு உபயோகமா இருக்கும்

ஏ என்னென்னலாம் பிரபேதங்கள் நம்ம சொல்லிருக்கோமோ தேஷு சர்வேஷு பிரபேதேஷு அந்த எல்லா பேதங்களிலும் அனுப்ராசா ந பிரகாசகா அனுப்ராசமானது பிரகாசக வியஞ்சகமாக ஆகாது வியஞ்சகமாக ஆகாதுன்னா நமக்கு வந்து ஒரு வெங்கயார்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக கூடியதாக அதாவது ஸ்ருங்கார ரசனிய எனக்கு வந்து பரிமளிக்கிறதுக்கு அதுக்கு சாமர்த்தியம் கிடையாது சக்தி கிடையாது ஏகரூப பந்தவான்னு இருக்கு ஏக பிரகார அனுபந்திதையா பிரபந்தேன பிரவிற்த்தக அனுப்ராச ஏக பிரகாரம்ங்கரிச்சு ஒரே விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு சமான ஆகாரத்தை உண்டு பண்றதுக்காக ஒரு சாமியம் அதாவது ஒரு ஔபம்யம் ஒப்ப எனக்கு வந்து வார்த்தைகள் அப்படியே வந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இப்ப லலித லவங்க லதா பரிசீலன கோமல மலைய இருக்கு அஷ்டபதியில அதுல வந்து லகாரத்தை நிறைய உபயோகப்படுத்துறாரு அனுப்ராசத்தை அந்த அனுப்ராசத்தினால எனக்கு சுங்காரம் வந்ததுன்னு சொல்ல முடியாது அது அழகா இருக்கு மதுரமா இருக்கு லலிதமான பதங்களை யூஸ் பண்றார் எத்தனையோ அதுல வந்து கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு வெறும் அனுப்பிராசத்தை மாத்திரம் வச்சுட்டு இதுதான் எனக்கு வெஞ்சகம்னு சொல்ல முடியாது பல கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் சேர்ந்து பின்னாடி சொல்லுவார் காக்கதாளி நியாய நம்பர் அதாவது காளிதாசன் மாதிரி ஒரு காவி கவி வந்து எழுதுறச்சு தானா வந்து அனுப்பிராசம் விழும் அவன் வந்து எத்தனமே பண்ண மாட்டான் அது அப்படி வந்து அமையும் அது அமையரச்சு இப்ப பூத்திலேயே எடுத்துட்டோம்னா கிமபி கிமப்பி மந்தம் மந்தம் ஆசக்தி யோகாது அந்த இடத்துல வியாபிரோஹோம் பெர் அந்த இடத்துல நமக்கு வந்து தானா வந்து விழற பதங்கள் அந்த இடத்துல வியாபிரதை கைக தோஷணோஹோங்கிறச்சு அவ பக்கத்துல அப்படி இணைஞ்சு இருந்தாங்கிறது வந்து அர்த்தத்தில இருந்து நமக்கு வருதே தவிர அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வருதே தவிர அனுப்பிராசத்தினால நமக்கு ஏற்படல அதுதான் சொல்றாரு இங்க சோ வந்து அங்கினா ஸ்ருங்காரஸ்ய ஏ உக்தாஹா பிரபேதாஹா தேஷு சர்வேஷு ஏகப்பிரகார பிரகார அனுபந்திதையா ஏக பிரகாரங்கிச்சு எந்த விஷயத்த நம்ம தெரிவிக்கிறோமோ பிரதிபாத்திய விஷயத்த சமானாகார சம்பாதனாய ஒரே ஒரு உருவத்தை கொடுக்கணுங்கிற ஒரு ஒரு உம் ஆஹ் ஐடியாக்காக ஆட்டிடியூடுக்காக நான் அனுப்பிராசத்தை யூஸ் பண்றேனே அப்படின்னு சொல்லி உபயோகப்படுத்த கூடாது அப்படி உபயோகப்படுத்தியிருந்தா கூட பிரவிற்த்தா அனுஸ்வாரா அந்த அனுஸ்வாரமானது அது ஷிருங்காரத்தை வியஞ்சகம் பண்ண முடியாது அங்கினா இத்தனையின அங்கபூதிய ஸ்ருங்காரஸிய ஏகரூப அனுபந்தி அனுப்ராச நிபந்தனை காமச்சாரம் ஆக அங்கியா இருக்கக்கூடிய ஸ்ருங்காரத்துக்கு தான் இந்த ரூல் ரசத்வனியா இருக்கக்கூடிய சுருங்காரத்துக்கு தான் இந்த ரூல் ரசவத அலங்காரமா வரக்கூடிய சுருங்காரத்துல காமச்சாரம்ங்கிறார் காமச்சாரம்னா என்ன இஷ்டமோ அத கவி பண்ணலாம் வேணும்னா அனுப்பிராசத்தை போட்டுக்கலாம் இல்லையேல் அனுப்பிராசம் தேவையில்லை இப்ப நம்ம அஷ்டபதியிலேயே பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்ருங்காரம்ங்கிறது ஒரு ரசவத அலங்காரமா போயிடுறது அந்த இடத்துல ஏன்னா பகவத் பக்திங்கிறது வசத்தியா நிக்கிறது அது வந்து ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை சொல்றது அங்க அந்த ஆத்மக்கியத்தை சொல்லக்கூடியதா இருக்கிறதுனால அது வந்து ஸ்ருங்கார பிரதானம்னு சொல்ல முடியாது ஸ்ருங்காரம் அங்க என்னதான் இருந்தாலும் ரசவத அலங்காரம் சகிதயனை பொறுத்து ஏனே நான் அந்த ஜெய ஜெயதேவர் அஷ்டபதிய வந்து பகவத் பக்தியா நான் பார்த்தேன்னா எனக்கு அந்த பக்திங்கிற ஒரு தேவ விஷயக்க ரத்தி வசதியா போயிடுறது அது அங்கி ஸ்ருங்காரம் அங்க அங்கமா போயிடுறது அப்போ அனுப்பிராசம் சொல்லலாம் தப்பு கிடையாது வேணும்னா அனுப்பிராசம் போட்டுக்கலாம் இல்லையேல் வேண்டாம் அது காமச்சாரம் ஆமா காமச்சாரம் இஷ்டம் அர்த்தம் அர்த்தம்வே அர்த்தம் ஏ கவியனுடைய இஷ்டம்னு அர்த்தம் அனுபந்தி அனுப்ராச நிபந்தனே ஒரே ரூபமாக அனுபந்தி தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அனுப்ராசத்தை நிபந்தனம் அந்த காவியத்துல போட்டு உபயோகப்படுத்துவது அந்த விஷயத்தில் காமச்சாரம் ஆக கவியை தன்னுடைய இஷ்டத்தை உபயோகப்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்கார் அதே யமக்கம் இருக்கே பி பிரமாதித்துவம் சக்தாவபி பிரமாதி நிபனபிம் ஆத்மூதம் அதாவது துவனி ஆத்மாவா துவனியில ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ருங்காரத்துல ஸ்ருங்கார ரசத்துல யமகாதி நிபந்தனம் யமகம் முதலிய நிபந்தனம்னா ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு பந்தங்கள் அது என்னன்னு சொல்றேன் பின்னாடி யமகாதி நிபந்தனம் யமகம் முதலியவைகளுடைய ஒரு சேர்க்கை கோர்வ அந்த கோத்து கோத்துக்கிறதுங்கிறது ஸ்லோகத்துல அபி கவிக்கு வந்து சக்தி இருந்த பொழுதிலும் பிரமாதித்துவம் அது தப்பு அது தவறு விசேஷத்திகுலர் நமக்கு விப்ரலம்பத்துல அது அறவே கூடாது ல கூட அங்க எங்கேயாவது ஒரு ஒருவேளை அது வந்து பீமனுக்கும் இடிம்பாக்கும் இருக்கக்கூடிய சுருங்காரம் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் அங்க எமக்கம் வந்துட்டு போட்டோம் போனாமறுதுன்னு சொல்லிக்கலாம் ஆனா அதே விபிரலம்பம் வந்துடுதுன்னா அந்த இடத்துல கூட ஒரு சௌகுமாரியம் இருக்கணும் ஒரு மென்மை இருக்கணும்ங்கிறதுனால அந்த இடத்துல எமக்கம்ங்கிறது வரக்கூடாது எமக்கத்தினுடைய ஒரு இது என்னன்னா யுக்மபாவம் யுக்மபாவம்னா டபுள் டபுளா

வவல் கான்சனன்ட் இதனுடைய சமூகம் ஒரே மாதிரி இருக்கு ரெண்டுத்துக்கும் அர்த்தம் இருக்கு ஆனா அந்த 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 காம்பினேஷனுக்கு வந்து வெவ்வேறு அர்த்தம் இருக்கு வெவ்வேற அர்த்தமும் இருக்கு ரெண்டுத்துக்கும் அர்த்தம் இருக்கு ஒரு ஒரு காம்போ ஆஃப் ஸ்வரங்கள் வர்ணங்க வியஞ்சனங்கள் இருக்கும் இல்லையோ சதி அர்த்தே அப்படின்னு முதல்ல சொல்றச்சு ஒரு அர்த்தமுள்ள ஒரு காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு முதல்ல அந்த அர்த்தமுள்ள காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் ரெண்டு மீனிங் இருக்கு அது ரெண்டு மீனிங் வரிசையா உபயோகப்படுத்தினோம்னா கிரமேண ஆவருத்தி சோ அதே வேர்ட கமலானி கமலானிங்கிற இடத்துல என்னன்னா பிருத்த அர்த்தம் கிடையாது அது எமக்கம் இல்ல அந்த இடத்துல நம்ம லக்ஷனா ஏன் உபயோகப்படுத்துறோம்னா ஒரே அர்த்தம் கமலங்கள் தான் கமலம் அப்படின்னு உபயோகப்படுத்துறோம் அந்த இடத்துல வந்து நமக்கு வேறுபட்ட மீனிங் கிடையாது

ஹரிஹி ஹரியானவர் எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னு சொல்றச்சே நான் ஒவ்வொரு அனிமல்லாம் நான் காமிச்சுட்டே வரேன் இந்த ஒவ்வொரு அனிமலையும் சமானாதிகரண்யமா நான் வந்து விஷ்ணுவ பாக்குறேன்னு வச்சுக்கோங்க காக்கா பிகா ஹரிஹி ஹரிஹி அப்படிங்கிறேன் சமானாதிகரண்யத்துல காகமா இருக்கட்டும் குயிலா இருக்கட்டும் சிங்கமா இருக்கட்டும் எல்லாமே விஷ்ணு அப்போ இந்த ஹரிஹி ஹரிகிற இடத்துல முதல் ஹரிக்கு சிங்கம்னு ஒரு அர்த்தம் ஹரிக்கு விஷ்ணுன்னு ஒரு அர்த்தம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன் ஸ்லோகத்துல நீங்க வேற வேற மாதிரி அழகழகா வரும் இது ஜஸ்ட் நான் சொல்றேன் இப்போ இந்த மாதிரி ஒரே வேர்டு ஆனா வேற மீனிங்கோட ஓட ஆவருத்தி ஆச்சுன்னா அதுக்கு எமக்கம் அது ஒண்ணு இன்னொன்னு விதம் என்னன்னா இதுவா இருக்கும் அதாவது அந்த அந்த உம் சென்டென்ஸ்ல பாக்குறச்சே நம்மளால பிரிச்சு பார்த்தோம்னா அது வேற மீனிங்கா இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல அது வந்து ஒரு பெரிய சமஸ்த பதத்துக்குள்ள நுழைஞ்சிருக்குமா இருக்கும் அப்படின்னுட்டு இருக்கலாம் இங்க பாலாங்கிறது ஸ்திரீலிங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிய சொல்றது பாலாதப அப்படி ருச்சா அப்படின்னு சொன்னோம்னா பாலக ஆதப தஸ்ய ருச்சி அங்க வந்து புல்லிங்கத்துல இருக்க கூடியது கொண்டவள் அந்த சொல்றோம் அதுவும் எமக்கம் ஆனா ஒரே வேர்டு இல்ல அங்க இன்னொரு சமஸ்த பதத்தோட உள்ள போயிடுத்தது அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து எமக்கம் சோ இந்த மாதிரி எல்லாம் இத பண்ணணும்னா ஒரு ஸ்லோகத்துல ஒரு கவி வந்து முயற்சி எடுத்துதானே பண்ணணும் அத ஆமா அவர் செலுத்தி செலுத்திதானே அத பண்ணணும் அதுல வந்து அப்படியே தானா அப்படியே வந்து விழாதே அதுதான் அங்க சோ என்ன ஆயிடுறதும பூத்தே ஸ்ருங்காரே யமகாதி நிபந்தனம் சக்தாவபி பிரமாதித்துவம் அது வந்து முடிஞ்ச பொழுதிலும் அது வந்து தவறுதான் துவனேகே ஆத்ம பூதஹா तात्पर्येण वाच्यवाचकाभ्यां प्रकाश्यमानः என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்ருங்காரமானது வாட்சியம் வாச்சகம் வாட்சியம்னா வாட்சியார்த்தம் வாசக சப்தகா இந்த சப்தார்த்தத்தினாலதான் அறியப்படுகிறது ஒரு ஸ்லோகம் இல்லைன்னா அந்த சப்தமும் அர்த்தமும் நமக்கு இல்லைன்னா நமக்கு சுங்காரமுங்கிறது தெரிய போறது இல்ல சும்மா மௌனத்துல நமக்கு வந்து சுருங்காரம் தெரிய போறது இல்ல ஒரு ஸ்லோகம் இருக்கிறச்சேதான் அந்த சப்தார்த்தம் புரியறச்சேதான் அந்த சப்தார்த்தத்தில இருந்துதான் அறியப்படுகிறது தஸ்மின் அந்த அப்பேற்பட்ட ஸ்ருங்காரத்துல யமகாதீனாம் யமக பிரகாராணாம் யமகத்தினுடைய பலவிதமான பேதங்கள் இருக்கு நிபந்தனம் மேலும் ஆதினு போட்டிருக்காரோ இல்லையோ ஆதிபதத்தினால இப்ப என்னன்னா துஷ்கர சப்த பங்க ஸ்லேஷாதீனாம்னு இருக்கு சப்த பங்க அப்படிச்சு முரஜ சக்கர பந்தம் இதெல்லாம் முரஜபந்தம் பந்தம் இந்த கோபுச்ச யதி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு கோபுச்ச யத்திங்கிறது மாட்டினுடைய ஒரு வால் எப்படி இருக்கோ முதல்ல பெருசா இருக்கும் அதுல இருந்து ஒன்னு ஒன்னா வருவோம் ஆஹ் தியாகராஜ யோக வைபவம் ராஜ யோக வைபவம் யோக வைபவம் வைபவம் அந்த வர்றது இருக்கு அதுக்கெல்லாம் பேர் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டுக்கெல்லாம் யோசிக்கணும் அதுக்கு வந்து ஒரு எத்தனம் பண்ணி தான் பண்ணணும் அப்போ அந்த கவியோட அட்டென்ஷன் இஸ் ஆன் வேர்ட்ஸ் தேன் த இதெல்லாம் முரஜபந்தம்ங்கிற ஒரு ஸ்லோகம் வந்து ஒரு டோலக்கு மாதிரி அந்த டோலக்கோட ஷேப் இல்ல சக்கரம்னு எடுத்துட்டோம்னா சக்கரத்துல ஆரங்கள் எப்படி இருக்கோ நடுவில் ஒரு எழுத்து இருக்கும் இந்த எழுத்துல இருந்து ஒவ்வொரு ஆரத்துல எல்லா எழுத்துக்களையும் ஃபார்ம் பண்ண முடியும் சான் இருந்ததுன்னா சரஸ்வதி சரசா சததம் சதா சந்ததம் சதை இந்த மாதிரி ஒன்னொன்னா வச்சுனா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த ரவுண்டும் ஒரு வேர்டு ஆகும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து அமைப்பு பண்ணலாம் ஸ்லோகத்துல அது ஸ்லோக ரூபமா இருக்கும் ஆனா யூ கேன் ஆல்சோ ஃபிட் இட் இன் அ சக்கரம் அதுக்குதான் சக்கர பந்தம் முரஜபந்தம் இந்த மாதிரி எல்லாம் இது என்ன துஷ்கர சப்த பங்க ரொம்ப டிபிகல்டான ஒரு சப்தத்தினுடைய ஒரு உடச்சு உடச்சு அதை எங்கயோ இங்க வச்சு எல்லாம் பண்றோமோ இல்லையோ அதுக்கப்புறம் ஸ்லேஷத்துல என்னன்னா பங்க ஸ்லேஷம்னு இருக்கு பிரிது ஸ்வரம் பாத்திரம்னு ஒண்ணு பார்த்தோம் இருந்ததுன்னா ஒரு ஒரு பிக்ஷுகன் வந்து ராஜாவை பார்த்து நானும் நீயும் ஒரே மாதிரி ஒரு நீயும் பெரிய பாத்திரம் பாத்திரத்துல தானம் கொடுக்குற நானா பிரித்துகர ரொம்ப தீனமான ஒரு இதுல குரல்ல எல்லாம் கத்திட்டு இருக்கா அவாவா விட்டுல எனக்கு அப்படின்னு ஒரே வேர்டை உடச்சு உடச்சு நம்ம பண்றோம் இது வந்து ஸ்லேஷ இதுல எல்லாம் சக்தாவபி ஒரு கவிக்கு வந்து இத பண்றதுல ஒரு சக்தி இருந்த பொழுதிலும் அது தப்பு பிரமாதித்வம் இத்தனையேன ஏதது தர்ஷியத்தே பிரமாதித்வம்னா தப்புன்னா என்னன்னு சொல்றேன் இது அறவே தப்பு இத வந்து ஒதுக்கி தூக்கி போட்டுருணுங்கிற அவசியம் கிடையாது காகதாலிய நியாயன காக்கா உட்கார பனங்கா விழுந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதோ எதிர்ச்சையா கதாச்சித்து எப்பொழுதோ கசியச்சி ஏதோ ஒரு ஏகசிய ஒரு எமகாதேகே நிஷ்பத்தௌ அபி எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு யமகம் வந்ததுன்னா பரவாயில்ல பூம்னா அலங்காராந்தரவது ரசாங்கத்வேன நிபந்தா ந கர்த்தவிய பூம்னா ஏராளமாக மத்த அலங்காரங்களை போல் இத வந்து ரசத்துக்கு அங்கமாக நிபந்தா செய்வதுங்கிறது ந பண்ணக்கூடாது விப்ரலம்பே விபம்பே இத்தியனேன விப்ரலம்பத்துல டெபினட்டாவே அறவே கூடாது விப்ரலம்பே சௌக்குமாரிய அதிசயா கேப்பியதே அதுல வந்து மென்மைங்கிறது மிகவும் ஜாஸ்தியா இருக்கிற காரணத்தினால தஸ்மின் தியோத்தியே அந்த விப்ரலம்ப சுங்காரம் வந்து நமக்கு தியோத்தியம் வேங்கியமா இருக்கும் இடத்துல யமகாதேகே அங்கசிய நிபந்தா நியமாத் ந கர்த்தவிய எமக்கம் முதலியவைகளை டெபினட்டா அங்க வந்து நம்ம போடவே கூடாது அது எப்படி அப்புறம் நமக்கு வந்து ஏற்பட்டுரும் அதுதான் கூட பின்னாடி சொல்லுவார் மூணாவதுல இதெல்லாம் பண்ணா நமக்கு வந்து ரச அனுபூதியில ஒரு தடங்கல் ஏற்படும் ஒரு அப்டிக்கல் ஏற்பட்டுரும் அதனால நம்ம வந்து அதை கொண்டு வரக்கூடாது நடுவுல அப்படிங்கிறார் அழகே போயிடும் அதாவது சொன்னது வந்து சப்தாலங்காரங்கள் அர்த்த அர்த்தாலங்காரங்களுக்கும் இதே ஸ்திங்கிறார் நான் யோசிச்சு அதுக்கு சொல்லுவார் பின்னாடி வந்து அஹ் காலே காலே கிரகணம் காலே தியாகா அப்படின்பாரு காலே கிரகண தியாக எங்க வேணுமோ நம்ம அலங்காரத்தை எடுத்துக்கிறது எந்த சமயத்துல வேண்டாம் தோணி போயிடுறதோ ரசத்துக்கு அப்போ தியாகா விட்டுறணும் உச்சிதமான காலத்துல எடுத்துக்கிறது உச்சிதமான காலத்துல விடுறதுங்கிறது தான் ஒரு கவியனுடைய ஸ்பெஷாலிட்டி அதனால ஷங்காரத்துல இப்போ அலங்காரங்கள் எப்படி இருக்கணும்னா அத்த யுக்தி அபிதீயத்தை என்ன யுக்தி கூறுறார் ரசா கஷிப்ததையா எஸ்ய பந்தக சக்கியக்ரியோ பவேத்து சோ அலங்காரோ அபிருதக் மத ஆக் ரச ஆக்ஷிப்தையானசந்த போட்டுவதற்கு ரசத்தை கொடுப்பதற்கு ரசபந்தாய என்னென்னலாம் நமக்கு வந்து உகந்ததான ஒரு எஃபர்ட் இருக்கோ அதை உபயோகம் பண்ணோம்னு அர்த்தம் ரசம் ஆக்ஷிப்தம்னா இன் அகார்டன்ஸ் டு ரசம்னு அர்த்தம் ரசத்துக்கு ஏத்தவாறு ரசத்துக்கு அனுகூலமான ஒரு பிரயாசத்தை உபயோகப்படுத்தி அத வந்து கிரியகா எஸ்ய பந்தகா எந்த அலங்காரங்களை நம்ம வந்து போடலான்னு பண்ணலான்னா அந்த அலங்காரத்தினுடைய ஒரு பந்தம் எப்படி இருக்கணும்னா ரச ஆக்ஷிப்தத்தையேவ பண்ணணும் அப்பிருத்தன நிர்வர்த்தியா சோ அலங்காரா துவனோ மத துவனியில அது அலங்காரம்னு எப்ப சொல்லுவேன்னா இஃப் இட் இஸ் அப்ரிதக் யத்ன நிர்வர்த்திய அது முக்கியம் அந்த லைன் அந்த வேர்டு அது அது அண்டர்லைன் பண்ணிட்டு இருக்கும் அப்ரிதக்கு யத்ன பிரிதக்கு யத்னம் தனித்த ஒரு முயற்சி அதனால் செய்யப்பட வேண்டியது அல்ல பிரிதக் யத்ன நிர்வர்த்திய ந இதி அபிரதக் யத்ன நிர்வர்த்திய அலங்காரா அலங்காரமானது ஒரு தனி மற்ற முயற்சியினால் செய்யப்பட வேண்டியது அல்ல எதுல துவனியில துவனி இருக்கும் பொழுது ரசத்வனியா இருக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து தனியா ஒரு முயற்சி போட்டு நான் இந்த இடத்துல எனக்கு ரூபக அலங்காரம் வேணும் இங்க சங்கர அலங்காரம் வேணும் இது வரைக்கும் நான் காவியத்துல வந்து இந்த லலிதா லலிதாலங்கார்கிறத நான் யூஸே பண்ணதில்ல அத எனக்கு யூஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு திணிக்க கூடாதுங்கிற

அப்படின்னா நிஷ்பத்தவுங்கிறச்சி எப்போ ஒரு கவியானவன் இந்த மாதிரி ஒரு அலங்காரத்தை போட்டுட்டானோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு க ஸ்லோகத்துல ஒரு ரசபூர்வகமான ஒரு ஸ்லோகத்துல வந்து எக்கச்சக்கமான அலங்காரங்கள் அங்க வந்துரு நிஷ்பத்தோ சதி ஆச்சரிய பூத்தோ அபி இது எப்படி ரொம்ப ஆச்சரியமா இருக்கே இத்தனை அலங்காரங்கள் இவ்வளவு எப்படி அவன் அலங்காரத்தை போட்டான்னு அப்படி ஒரு அலங்காரத்தை போட்டிருந்தா கூட அந்த அலங்காரமானது ரச ஆக்ஷிப்தத்தையாயேவ ரசத்துக்கு உகந்ததா இருக்கிறதுனாலதான் ஓ இந்த இடத்துல அலங்காரம் போட்டிருக்க பல இடங்கள்ல வந்து சாக்குந்தளத்துல பார்த்தோம்னா அப்படி கதை ஓடிண்டே இருக்கும் ஓடிண்டே இருக்கிற அந்த ஸ்லோகத்து பல இடங்கள்ல நான் வந்து அலங்காரத்தையே விட்டுருப்பேன் மறந்தே போயிருப்பேன் சொல்றதுக்கு ஏன்னா வாஸ்தவமாவே இட் இட் டேக்ஸ் கிரேட்டர் டு சர்ச் தி அலங்காரம் ஏன்னா வந்து கவிக்கு வந்து இஸ் ரசம் அதனால அவனால அவனோட போக்கஸ் ரசத்துல இருக்கிறதுனால அத படிக்கிறவளோட மனதையும் வந்து தசை திருப்பிடுறான் ஒரு அல அலங்காரம் இல்லாத ரசத்துல போக்கஸ் பண்றதுக்கு அவன் தசை திருப்பிடுறான் அதுக்கப்புறம் நான் வந்து மெனக்கட்டு இழுத்து வந்து ஓ இதுக்கு நான் அலங்காரம் சொல்ல மறந்து போயிட்டேனே இரு சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் பல இடங்கள்ல சொல்லிருக்கேன் அது ஏன்னா அந்த அலங்காரங்கள் ரச ஆக்ஷிப்தத்தையா வந்தா ரசத்தை குறிச்சு அத அந்த இடத்துல சஹா போட்டிருக்கின் அலட்சிய அலங்கார அலங்காரத்தை தான் துவனியில அலங்காரம்னு சொல்றோம் அங்கத்துவம் முக்கியம் அந்த மாதிரி ஒரு அலங்காரம் தான் ரசத்துக்கு அங்கமா போகும் இதுக்கு வந்து லோச்சனத்துல ஒரே ஒரு லைன் என்ன போட்டிருக்காருனா ரச சமவதானேன விபாவாதி கட்டனாமேவ குறுவன்னு தன் ஆசாதயதி சயவ அலங்கார்கே அப்படின்னா ரசசமவதான ரசத்துக்கு பக்கத்துல இருக்கிற காரணத்தினால விபாவாதி கட்டனாமேவ குருவன்னு இந்த அலங்காரங்கள் எல்லாம் எனக்கு வந்து விபாவத்தை தான் நான் வந்து வர்ணிக்கிறேன் சரசிஜம் அனுவித்தம் சைவலேனாபி ரம்யம்னுட்டு சகந்தலையை வர்ணிக்கிறச்சே சரசிஜம் அனுவித்தம் ரம்யம் அதாவது ஒரு பாஷி பாஷியோட கூடின தாமரையா இருந்தாலும் அந்த தாமரை அழகு அஹ் மலினமபி ஹிமாம்சோர் லக்ஷ்ம லட்சுமி தனோதி களங்கத்தோட இருக்கக்கூடிய சந்திரனா இருந்தாலும் அது அழக ஊற்றுறதுங்கிறார் இயம் அதிக வல்கலேனாபி தன்வி சகுந்தலா வந்து வல்கலத்தை போட்டு மர உரிய போட்டு மர உரிய தரிச்சு இருந்த பொழுதிலும் இருக்கா அதுக்கு கடைசியில அர்த்தாந்திராசம் வைப்பாரு மண்டனம் மதுராணம் ஆக்கிருதி வந்து வசத்தியா இருந்ததுன்னா அவளுக்கு எல்லாமே ஒரு அலங்கார பொருளா ஆயிடுறது எதுதான் அழகா ஆகாது அவ வந்து தங்க பட்டு வஸ்திரத்தை வெண்பட்டு வஸ்திரத்தை போட்டுன்னு அழகா இருப்போம் வல்கலத்தை போட்டுன்னு இருந்தாலும் அழகா இருப்போம் இந்த இடத்துல இது வந்து விபாவமா இருக்கக்கூடிய சகுந்தலையினுடைய ஒரு வர்ணனை அதனால்தான் ரச சமவதானேன ரசம் பக்கத்துல இருக்கிறதுனால விபாவத்தை வர்ணிக்கிற மாதிரி அமையக்கூடிய அலங்காரம் இதுல என்ன அலங்காரம் சைவலேனா பிரம்யம் சைவலம்ங்கிறது உங்களுக்கு அழக குறைக்கிற மாதிரி இருக்கு ஆனா அது இருந்த பொழுதிலும் இருக்குங்கிறது அந்த விசேஷோக்தி விசேஷோக்தி விபாவனும் ரெண்டு அலங்காரங்கள் காரியம் இருந்த பொழுதிலும் காரணம் காரணம் இருந்த பொழுதிலும் காரிய காரிய இல்லாமலேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அலங்காரம் இருக்கு அந்த அலங்காரம் தானா வந்து அமைஞ்சுருத்தோம் அந்த இடத்துல போக்கஸ் அதுல வரவே வராது நம்ம அதை படிக்கிறச்சே இதுல என்ன அலங்காரம்னு தேடுவோம் அப்புறம் ராகவ பட்டர் பேஜ் பேஜா வந்து அலங்காரத்தை எழுதியிருப்பாரு அதுக்கப்புறம்தான் அத போய் நம்ம படிப்போம் பட் அது விபாவத்துக்கு உபயோகமா இருக்கக்கூடிய ஒரு அலங்காரம் விபாவம் என்ன விபாவாதி கட்டனாமே எம் ஆசாதயான ஒரு இடவழியே இல்லாத அந்த ரசமும் நமக்கு கிடைச்சிடுறது அப்படிப்பட்ட அலங்காரம் தான் அந்த ரசமார்க்கத்துல உபயோகப்படுத்தணுமே தவிர வேறு விதமா நான் புகுத்துறேன்னு சொல்லி அலங்காரத்தை புகுத்த கூடாது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க குடுக்கிறார் இந்த பிருதக் எத்தன நிறுவ தனி முயற்சி இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அலங்காரத்துக்கு ஒரு சின்ன உதாரணத்தை இங்க குடுக்குறாரு யதா கபோலே பத்ராலி கரதல நிரோதேன பிரமுத் ம மிரிதிதா நிபிதோ நிஸ்வாசை அயம் அமிருத ஹிருத்யோ அதர அ

அத தாண்டி அந்த கோபத்தினால அவ பேசாம இருக்கா ஆனா ஒரு ஸ்டேஜ் தன் கோபத்தையும் விட முடியல அதே சமயத்துல அவனோட சேரணுங்கிற ஆசையும் இருக்கு அப்போ ஒரு துக்கம் அந்த ஒரு இருக்கக்கூடிய பெண்ண இந்த நாயக்கன் எப்படி வர்ணிக்கிறான்னா கபோலே பத்ராலி கரதல நிரோதேன மிருதிதா நீ கைய வந்து கன்னத்துல வச்சுட்டு கபோலே உன்னுடைய கன்னத்தில் கரதல நிரோதேன உன்னுடைய கையினுடைய அந்த பாம் இருக்கே அந்த கை அத வச்சு அது நிரோதேன அதனால் வைக்கப்பட்டதுனால பத்ராளி நீ கன்னத்துல போட்டு இருக்க கூடிய டிசைன்ஸ் என்னென்னலாம் நீ வந்து பூச்சு இருக்கியோ அது மிருதிதா அது வந்து அழிக்கப்பட்டுருது நீ எப்ப பார்த்தாலும் நிரந்தரமா ஏன்னா கோமம் இருந்துருச்சுன்னா வந்து சடார்னு போயிடுவோம் இவளுக்கு கோவம் மாத்திரம் அல்ல இவனோட சேரணும்ங்கிற ஆசையும் இருக்கு ஆனா கோவம் தான் வசத்தியா இருக்கு அங்க என்னடா பண்றதுன்னுட்டு சிந்தனை பண்ணிட்டு அவன் வந்து கன்னத்துல கைய வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா அதனால கன்னத்துல இருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ் எல்லாம் அழிஞ்சுடுத்தும் மிருதிதா சோ கப்போலே பத்ராளி கரதல நிரோதேன மிருதிதா நெக்ஸ்ட் வந்து பெருமூச்சு விடுறா பெருமூச்சு விடுறதுனால அவளுடைய ஒதடுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு இது வந்து சாயமும் வந்து போயிடுது ஒதடு நித்தம் வந்து ஒரு பெருமூச்சு விடுறதுனால அது அப்படியே வாடி போயிருக்கு நிஸ்வாசைஹி அயம் அமிர்திருத்தையா அதர ரசகா நிபீதகா நிஸ்வாசைஹி பெருமூச்சுகளுனால அயம் இந்த ஒன்னுடைய அமிர்த ஹிருத்தியாக அமிர்தத்தை விட ரொம்பவும் கவரக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட அதர ரசகா ஒதட்டினுடைய ஒரு ரசமானது நிபீத்தகா குடிக்கப்பட்டது அப்படின்னா அந்த அதரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்ல அது அப்படியே வாடி போயிடுத்து அதுல இருக்கக்கூடிய இது சுருங்கி போயிடுத்து ஏன்னா நீ கான்ஸ்டன்ட்டா பெருமிச்சு விட்டுருக்க ஒரு புஷ்பத்து மேல காத்து அடிச்சுட்டே இருந்ததுன்னா அது வாடி போயிடுமோ இல்லையோ அந்த மாதிரி முகு கண்டே லக்னஹா அழணும்னு ஆசைப்படுற ஆனா அழுக வெளியில வரல நீ அடக்கிக்கிற ஏன்னா இப்ப அழுதுட்டோம்னா விட்டு குடுத்ததா ஆயிடும் அழாத வரையில் கோவத்திலேயே இருந்தா இவன் வந்து திருப்பி திருப்பி நம்மள சாந்தனப்படுத்த ட்ரை பண்ணுவான் அழுதுட்டோம்னா நம்மளுடைய ஒரு இறங்கிட்டோம்னு ஆயிடுது லூசிங் தி பாட்டில் கரெக்ட் அதனால முகு கண்டேலக்னஹா அப்படியே கழுத்துலயே வச்சிருந்து நீ அந்த பாஷ்பஹா இத அழுகைய அழுகைய வந்து முகு மறுபடியும் மறுபடியும் கண்டே லக்னகா கழுத்துல இருந்து உன்னுடைய மார்பகங்களை தரைய தரலையத்தி அசைய வைக்கிறது பிகாஸ் யூஆர்லிங் வெரி ஹார்ட் டு இது அப்போ அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றதுனால மார்பகம் வந்து தரளையத்தி அது அசைகிறது பிரியோ மன்னியோர் ஜாதா இங்கதான் அவன் வந்து சாட்டுவா அவளை வந்து சாந்தனப்படுத்த ட்ரை பண்றான் அப்போ உனக்கு வந்து கோபம் ரொம்ப பிடிச்சதா போயிடுத்து நான் இல்ல பத்தியா அப்படிங்க பிரியோ மன்னியோர் ஜாதகா உனக்கு வந்து மன்னியு பிரியா ஜாதகா நது வயம் நான் உனக்கு பிரியம் இல்ல அந்த கோபம் உனக்கு பிரியமா போயிடுத்து நிரனுரோதே நது வயம் உனக்கு இப்ப என்ன ஆயிடுத்துன்னா இந்த கோபம் மண்யஹூ பிரியா ஜாத்தா நது வயம் ஹே நிரனுரோதே அது வந்து அவளை அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கு நிரநுரோதே அது எப்படி சொல்றது அனுரோதம்னா அனுரோதம்னா சாந்த்வனம் அந்த சாந்துவனம் வேண்டான்னு ஒதுக்கிண்டு இருக்கக்கூடியவள் அனுரோதா அனுரோதனம்னா வந்து சாந்தனப்படுத்துறது தாஜா பண்றது தாஜா பண்றது வாண்டான்னு சொல்லி அத வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இருக்கக்கூடியவள்னு அர்த்தம் நிரோதேனா எதிர்பார்ப்பே இல்லாதவளே நீ மாட்டுக்கு கன்னத்துல கைய வச்சுட்டு இருக்க பெருமூச்சு விட்டு இருக்க உன்னுடைய இப்ப இத வந்து அழுகைய வந்து க கழுத்துலேயே பிடிச்சுன்னு நிக்கிற உனக்கு இந்த கோவம் பிரியமா போயிடுது நான் இல்ல பத்தியா அப்படிங்கிறான் இது அழகான ஒரு ஸ்லோகம் இதுல இருந்து உடனே நமக்கு என்ன தோன்றதுன்னா அந்த ஈர்ஷா விப்ரலம்பம்ங்கிறது தெரியறது ஏதோ ஒரு விப்ரலம்பம் அந்த செபரேஷன் அந்த அழுக அந்த ரசத்தை நம்ம வந்து அனுபவிக்கிறதுல இருக்கும் இதுக்கு அப்புறம்தான் இப்ப நம்ம வந்து இதுல வந்து ஒருவேளை அலங்காரம் எங்க இருக்குன்னு தேடுவோம் அப்புறமா தான் இத தேடணும் அது தானா வந்து முடிஞ்சுடுறது தானா வந்து அங்க இருந்து அமிர்தகிருத்தியோ அதர ரசகாங்கிற அந்த இடத்துல அமிர்தம் போல இதுவா இருக்கக்கூடிய ஹிருத்யா மனதை கவரக்கூடியதாக இருக்கு அதர அந்த இடத்துல ஒரு உபமா அலங்காரம் வருது அலங்காரம் வருது உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்னா நிறைய இருக்குங்க அது பார்ப்போம் கர கிசலையன் வதனா இந்த லோச்சனத்துல அழகா போட்டிருக்காரு அதனால அதை எடுத்தேன் கர கிசலையன் நெஸ்தவதனா கை தாம அதாவது ஒரு கிசலையம் போல தளிர் போல இருக்கக்கூடிய உன்னுடைய கை அந்த கையில போயி நீ வந்து உன்னுடைய கன்னத்தை வச்சுட்டு இருக்க அதுவே சரி கிடையாது ஆஹ் சுவாச தாந்த அதரா பெருமூச்சுனால அப்படியே வாடி போன ஒரு அதரம் ஆஹ் புதட்டை கொண்டவள் பிரவர்த்த பாஷ்பர நிருத்த கண்டி அப்படி அழுக வந்து பிரவர்த்தமானம் வெள்ள வரணும்னு காத்து அந்த அழுகையினுடைய ஒரு பாரம் வந்து கழுத்துல மடிச்சு சஞ்சத் அவிச்சின்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அழுகையினால உன்னுடைய இது வந்து மார்பம் இதுவாருது அசையறது ரோஷம் அபரித்திய ஜந்தி கோபத்தையே விடாமல் இருக்கக்கூடியவள் சாட்டு உக்தியா யாவது பிரசாத்தியதே இந்த மாதிரி உனக்கு கோவந்தான் வசதியா படுத்துன்னு அவன் வந்து ஒரு சாட்டு ஒரு வேடிக்கையான ஒரு விளையாட்டாக ஒரு அஹ் வார்த்தையை வச்சுட்டு அவன் வந்து பிரசாதனம் பண்ண ட்ரை பண்றான் அப்பொழுது நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சகரதை எனக்கு ஈர்ஷியா விப்ரலம்பகத அனுபாவ ஈர்ஷா விபிரலம்பத்துல இருக்கக்கூடிய அனுபாவம் அனுபவம்னா ஆக்ஷன்ஸ் என்னென்னலாம் அவ எப்படி ஆக்சன்ஸ் பண்ணிட்டு இருக்காளோ அதை வர்ணிச்சிருக்கிறீங்க அதை நம்ம சர்வணா அத அச போடுறச்சே அவஹித சேதசஹா அத அச போடுறதுனால அப்படியே ஒருங்கிட்டு அந்த சீனையே நம்ம மனசுல கொண்டு வந்து நிறுத்தி வச்சிக்கிறோம் அப்போ பக்துகு பேசுறவனுடைய வார்த்தைகள்ல சிலேஷ வருது தானா அதாவது இந்த இந்த இடத்துல வந்து ஸ்லேஷா எப்படின்னா

எத்தனை அமிர்தத்தை விட வசதியா இருக்குங்கிற அர்த்தம் நமக்கு அங்க தெரியறது அதனால அதனால அந்த இடத்துல வெதிரேகம் எத்தனை நிஷ்பண்ணாஹா இந்த மாதிரி ஒரு ஒரு எஃபர்டே இல்லாத வரக்கூடிய அலங்காரங்கள் சர்வயிது அபி ந ரச சர்வணா விக்னம் ஆததாதி அவர் வந்து அந்த ரசத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு விக்னத்தை ஏற்படுத்தல இல்லையா நம்ம அப்புறமாதானே வந்து அனலைஸ் பண்ணி நம்ம பண்றோம்

அந்த இதுல இதுல வந்து அஸ்மான் ஸ்லோக கொட்டிருக்கும் அலங்காரம் அதெல்லாம் வந்து அப்புறமா நம்ம அனலைஸ் பண்றேன்னா வருமே தவிர முதல்ல அந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனேயே கண்வர் வந்து சகுந்தலை அனுப்புற எப்படி அவர் மனசு வருத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கறதுதான் மனசுல நிக்கும் பார்த்தோம்னா பிரதமம் விவசதி ஜலம் யுஷ்மா ஸ்வபீதேஷயர் முதல்ல அவ தண்ணி குடிக்க மாட்டாமா உங்களுக்கு தான் குடுப்பான்னுட்டு வந்து மரங்களை பார்த்து சொல்லுவார் உனக்கு ஜலம் குடுத்துட்டோ அதுக்கப்புறம் தான் அவ சாப்பிடுவோம் அப்பேற்பட்ட அந்த சகுந்தலா யாசியத்திய சகுந்தலையே ஹிருதயம் அஹ் சொத்கண்ட மறந்து போயிடுறது சட்டுன்னு இன்னைக்கு அந்த சகுந்தலா அவ வந்து பதிகிரகம் யாசியத்தி அவ தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போகிறா சர்வையர் அனுக்ஞாய தாம் எல்லாரும் விடை கொள்ளுங்கள் அப்போ அந்த துக்கம் தான் நமக்கு மனசுல நிக்கும் அலங்காரங்கள் அப்படி வந்து விழும் அனலைஸ் பண்றச்சே நமக்கு வருமா இருக்கும் தோணுமா இருக்கும் இதனுடைய ஸ்லோகங்கள் கடைசியில நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்